நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் யாரா இருந்தாலும் எனக்கு சமம் என் பிள்ளையோ ஒன் பிள்ளையோ யார் பிள்ளையோ நானா இருக்கட்டும் துரியோதனனா இருக்கட்டும் பாண்டுவா இருக்கட்டும் திருத்தராஷ்டனா இருக்கட்டும் சகுனியா இருக்கட்டும் நீயா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நான் பேதம் பார்க்க போறதில்லை இல்லை பேதம் தான் பகைமைக்கு மூலம் எப்ப நம்ம பிரிச்சு பார்க்கிறோமோ பிரிச்சே பார்க்கலன்னா பக வருமா பாருங்க ஒருத்தரோட நமக்கு பகமா வளர்றதுனாலே பிரிச்சு பார்க்கறோம்னு அர்த்தம் இது என்னது இது ஒன்னது இது இப்படினா அது அப்படினா அப்படிங்கறத பிரிச்சா தானே நான் பிரிக்கிறதாவே இல்லை அதனால பேத மூலோகி விக்கிரக சண்டை வருதுன்னாலே பேதத்தினால தான் விக்கிரகம் தூரத்தோர ஷன்னு விப்ரானேவ பிரியாண்நேவ சமாச்சரியது எல்லாருக்கும் பிடிச்சத்தை தான் செய்யற போறேன் சண்டையை ரொம்ப தள்ளி வச்சிட போறேன் இந்த தர்மபுத்திர சொல்லிட்டே இருக்கார் அர்ஜுனன் மெதுவா நினைச்சுக்கிறான் உலகத்துல எல்லாருக்கும் பிடிச்சவனா இருக்க முடியாது அது என்ன தெரியாத பேசிட்டு இருக்காரு இப்போ நடக்கக்கூடிய அதை நம்ம தமையனார் பேசிட்டு இருக்காரா இன்னொன்னு எல்லாருக்கும் பிடிச்சவனா இருக்கணும்னா இவர் என்ன சொல்லியிருக்கணும் சாதுக்களுக்கு பிடிச்சவனா இருக்க போறேன்னு சொல்லியிருக்கணும் எப்படி அசாதுக்களுக்கு பிடிச்சவனா இருக்க முடியும் ஒருத்தர் தீவிரவாதி ஒருத்தர் கொலகாரர் இருந்தால் அவருக்கு பிடிச்சிக்கிறாப்புறேன் நம்ம நடந்துக்க முடியுமான்னா காவலாளிகள்லாம் ரொம்ப நல்லவா சுவாமி எல்லாருக்கும் நல்லவளா இருப்பா அதனால யாரானும் கொலையே பண்ணியிருந்தா கூட அவள்கிட்ட ரொம்ப சாதுவாக அனுப்பிச்சி விட்ருவா அப்படின்னா அது எப்படி நடக்க முடியும் ஒருத்தர் தீயவனாக இருந்தால் நான் கடுமையாகத்தான் இருந்தாகணும் சாதுக்கள் இடத்துல தான் நான் சாதுவாக இருக்க முடியும் ஆனால் இப்போ தர்மபுத்தன் இடத்துல ஏற்பட்ட ஒரு ஆபத்து என்ன மொத்த பேருக்கு நல்லவனாக இருக்க போறேன்னு அவன் எடுத்துன்னுட்டான் ஏன்னா அவன் புரிஞ்சு நடுது நல்லவனாக இருந்துவிட்டால் இனிமையாக பேசிவிட்டா சண்டை வராது இது அவன் நினைவு கண்டிப்பாக தர்மபுத்திரன் தன் நினைவிலே மாறவே இல்லை அவர் பதிமூணு வருஷம் தான் இருந்திருக்கார் ஆனால் சண்டை வந்துடுத்தே இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் பொருத்தி பார்க்கணும் அவர் நான் நல்லவன் எல்லாருக்கும் நல்லவனாக இருந்தால் சண்டையை தவிர்த்துருவேன் அவர் எல்லாருக்கும் நல்லவனாக நடந்துட்டார் அதனால தான் இவ்வளோ பெரிய சொக்கட்டான் சூதாட்டத்தில் மொத்தத்தையும் இழந்தார் ஆனாலும் திரும்ப சூதாட்டத்துக்கு வந்தார் விட்டார் ஆனாலும் கோச்சுக்களே சண்டை போடல காட்டுக்கு போனார் போனார் அதுக்கப்புறமும் தாங்களாக சண்டை போடலை விராட பருவத்தில் அவன் வந்து தங்கியிருக்கிற நாட்டினுடைய பசுமாட்டுகளை தூக்கின்னு போனான் அதனால காப்பாற்ற மட்டும்தான் சண்டை போட்டார் இத்தனை பண்ணியும் அவர் எத்தனை தரம் தூது நடந்தும் கடைசியில் சண்டையை தவிர்க்கவே முடியுமோ இல்லையோ அதுதான் தெய்வமற்ற பிரமாணம் தெய்வத்தினுடைய பிரமாணத்தின்படி லோகம் எப்படி ஓடணுமோ அப்படி ஓடத்தான் போகிறது அப்போ நாம் அப்போ உண்மை பேசுகிறத விட்டுடலாமா நேர்மையை நேர்மையாக அது முடியாது அது நாம் தான் இருக்கணும் தான் இருக்கணும் இந்த விஷயம் கொஞ்சம் மனசுக்கு தான் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ஆதுனிக்க லோகம் ரொம்ப முன்னேறிக்கிற லோகம் உலகம் முழுக்க எல்லா கதவுகளையும் திறந்து விட்டாச்சுங்கிறா இங்கே கதவு திறந்துட்டாலாம் அங்கே கதவு திறந்துடலாம் மேற்கு கிழக்குன்னெலாம் வித்தியாசம் கிடையாது உலகமே ஒரு சிறு கிராமம் எல்லாருடைய பண்பாடு நாங்கள் ஒன்றாக்கியாச்சு இப்போ மேல நாட்டு கலாச்சாரம் கீழ நாட்டு கலாச்சாரம் எல்லாம் ஒன்றும் இதுக்குள்ளே இப்போ இந்த விஷயம் எவ்வளவு எடுபடும் மெதுவாக நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் நடப்பது எப்படியாக இருந்தாலும் நான் தர்மத்தின் தான் நடக்கணும் நான் நேர்மை மாறக்கூடாது நான் உண்மை மாறக்கூடாது அப்படியே நான் நான் இப்படி நடந்துருந்து அதே தப்பு என் தலையில் விழுந்தால் கூட நான் தாங்கிப்பேன் அப்படிங்கிறது தான் இந்த நாட்டு கலாச்சாரம் எப்போது நடக்க போகிறது இல்லையோ நம்மளும் இஷ்டப்படி நடந்துட்டா என்ன சுவாமி இது வெளிநாட்டு கலாச்சாரம் வெளிநாடுங்கிறது ஏன்னா அவ பார்க்கறது தேகத்தை மட்டும்தான் ஆனால் நம்ம நாட்டில் பார்க்க சொல்லி கொடுக்குறது ஆத்மாவே ஆத்மாவை பார்த்தா தேகம் கஷ்டப்படுறத பற்றி கவலைப்படாதேன்வா ஆனால் தேகமே ஆத்மான்னு புரிஞ்சு விட்டால் அப்போ தேக சுகம் ரொம்ப முக்கியமாக போகிறது பாருங்க இப்போ இவன் காட்டுக்கு போனோமே அடுத்தது இப்போ உண்மையே பேசணும் பொய்யே பேசக்கூடாது காட்டுக்கு இருக்கணும் என்ன இருக்கணும்னாலும் தேகம் அசௌக்கியம் வருமோ இல்லையோ தர்மபுத்திரன் தேகம் சுகமா இல்லாததை பத்தி கவலையே படலை ஆத்மா சுகமா இருக்கணும் ஆத்மா சுகமா இருக்கணும் தான் அவனுடைய நினைவே ஏன் இந்த ஊரில் எத்தனை வைத்தியர்கள்லாம் இருக்க பாருங்க பெரிய பெரிய வைத்தியர்கள்லாம் இருப்பாளோ இல்லையோ அவ போய் வைத்தியத்துக்கு நம்ம புரட்சவே மேலே நாட்டு வைத்தியம் முறையே வேற நன்னா படிச்ச வாய்வாதான் இவாளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வைத்தியம் மேல நாட்டில் இருக்கிற கூட தெரியாது ஆனா நீங்க போய் பாருங்க ஒரு முப்பது நாற்பது வயசுக்காரர் போய் எனக்கு இந்த உடம்பு சரியில்லையேன்னு சொன்னா பார்க்குற விதம் வேறே அதே ஒரு எண்பது வயசுக்காரர் போய் எனக்கு இது சரியில்லையேன்னு சொன்னார்னு வச்சுங்கோ உங்களுக்கு என்ன வயசாச்சுமா முதல்ல நேற்றுக்கு தான் சுவாமி சத்தாபிஷேகம் முடிஞ்சுது எல்லாம் பாராணெல்லாம் வச்சுருந்தேன் எல்லாருக்கும் சம்பாவனை எல்லாம் எடுத்து எல்லாம் பேரம் பேத்தி கொள்ளு பேரனுக்கும் போது கூட ஜவுளிலாம் வாங்கி கொடுத்தாச்சுன்னா எல்லாம் ஆச்சோ இல்லையோ அப்ப இப்போ எதுக்கு வந்திருக்கிறீங்க இப்போ ஏதோ வியாதி இருக்கு வாஸ்தவம் தான் அப்போ கொஞ்சம் அதோட இருந்து பழகிக்கிறதுக்கு முயற்சி கூடாதா ஆனா வெளிநாட்டுல தொண்ணூத்தி நாளுக்கு போனேன்னா கூட கடைசி மூச்சு வரைக்கும் லட்ச ரூபாய் செலவழிச்சு பாப்பாளையே தவிர ஆட்டமே ரொம்ப நாள் இருந்தாச்சு எல்லாம் திருப்தியாச்சு கிளம்புவோன்னு மட்டும் யோசிக்கவே மாட்டான் ஏன்னா அவள் கிளம்புறதுன்னு ஒண்ணு கிடையாது போறதுங்கிறதுதான் உண்டு நாம எப்பவும் பேச்சிலேயே கிளம்பணும் கிளம்பணுங்கிற பாருங்க கிளம்பணும்னு நிச்சயவே இங்கேயிருந்து எங்கயோ போறோம் தான் அர்த்தம் இங்கே முடிஞ்சு போயிட்டோம் நம்ம யாராலும் சொல்லிக்கிறமோ இப்போ சுவாமி எல்லாம் ஆச்சு முதல்ல இந்த லோகத்தை விட்டு கிளம்பணும் அப்ப அவள்கிட்ட எங்க சுவாமி போறதா உத்தேசம் எங்கேயோ கிளம்பணும் கிளம்புறேன் அநேர மேலே தான் எல்லாரும் பார்க்குறது உடனே ஆகாசத்தை பார்த்து கிளம்புண்டே இருக்கும் வண்டி வாசலில் காத்துன்னு இருக்குங்கிற அளவு இல்லையோ ஏன்னா அந்த அளவுக்கு சரணாகுதியில் ஒரு நம்பிக்கை ஆத்மா புறப்பட போகிறார் இந்த தேகத்தை விட்டு இன்னொரு தேகமோ மோட்சம் அடைய போகிறோமோ அப்போ களம்பணும்னு வச்சவே சரீரமாக ஆத்மாவும் ஒன்று இல்லைன்னு தெளிவு அதனால தான் நம்ம நாட்டில் கிளம்பணும் கிளம்பணுங்கிறார் இப்போ நாம்னு ஒன்றை வச்சுருந்து உடம்பை விட்டுட்டு கிளம்புறதுங்கிறதுல சின்ன மனுஷன் கூட எவ்வளவு தெளிவாக இருக்கான் வாசல்ல போகிற ஒருத்தரை போய் கேட்டு பாருங்க நான் கிளம்பணும் சாங்க வயசு எல்லாம் பொண்ணு பிள்ளைகள்லாம் இப்போ நான் கிளம்ப போறேன் அவருக்கு ஒன்றும் கீதையும் தெரியாது இத்திஹாசம் தெரியாது புராணம் தெரியாது ஆனால் இந்த நாட்டில் அந்த நாள்லேருந்து ரிஷிகள் வெத வெதைச்சி வளர்த்து வச்சிருக்கிறது ஆத்மா வேறே தேகம் வேறே அதனால் நம்ம பேச்சு பழக்கம் வழக்கம் எல்லாமே அதை சுற்றி தான் இருக்கும் ஆகையால் தான் இப்போ இவரும் சொல்கிறார் நான் தர்மத்தின் வழி வரப்போகிறேன் நடக்கிறது பதிமூணு வருஷத்துக்கு என்ன நடந்தாலும் நடக்கட்டும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை என்ன அவர் சபதம் எடுத்துனுட்டார் இது ஒரு புறம் வியாசர் வந்தது சொன்னது இவர் சபதம் எடுத்துட்டது பதிமூணு வருஷமும் அதன்படி அவர் இருந்துவிட்டார் ஆனால் கடைசியில் இது எல்லாத்தையும் ஜாண்டி சண்டை தான் வந்தது இதை பார்க்கச்சே என்ன சட்டுன்னு தோண்டிடுன்னா எப்படி அது நடந்துக்கிறதுக்கு நான் வேற எதுக்கு சுவாமி பதிமூணு வருஷம் இப்ப கட்டப்படணும் பட்டிருக்க வேண்டாம் இல்லையோ என்ன நமக்கு சொல்லத் தோணும் ஆனால் உண்மை என்ன தெரியுமோ அவர் தர்ம மார்க்கத்தில் இருந்ததுக்கு அந்த பதிமூணு வருஷம் கட்டப்பட்டாரே தவிர கடைசி பருவம் ஸ்வர்காரோகணி பருவம் பார்க்க போறோம் மகா பிரஸ்தானிக பருவம் அதுக்கப்புறம் ஸ்வர்காரோகண பருவம் சத்தோபந்து பதிரிகாசிரமத்துக்கு மேல புறட்டு பிரயாணம் போகிறார் தர்மபுத்திரர் இந்திரன் வரான் யமதர்மராஜன் வரா பரீட்சத்துக்கு எல்லாரும் வரா அந்த பரீட்சையை வச்சு ஜெயிச்சு ஆஹான் ஒரு ஹைமமயமான விகாவான் ஸ்வரணபிமானத்தில் ஏற்றி அவர் அழைச்சின்னு போறா அப்போ கீழே இருக்கிற எல்லாரையும் பார்க்கறார் சிரிக்கிறார் என்னமோ சொன்னிலேயே பதிமூணு வருஷம் இருந்ததுக்கா அடிபட்டேன் அடிபட்டேன்னு டூ இப்போ யார் ஏறுறது ஏறுறதுன்னு அவர் தானே ஏறியிருக்கார் அதனால இப்பவே இருக்கிற சின்ன சின்ன பக்கத்தில் இருக்கிற லாபத்தை மட்டும் பார்க்கக்கூடாது கண்ணு தூர தரிசனம் வேணும் ரொம்ப தூரத்துல இருக்கிற லாபம் தெரிஞ்சதுன்னா தான் சின்ன விஷயத்த விட்டு கொடுத்து பெருசுக்கு நமக்கு போப்பாவும் எதுக்கு சொல்லுவேன் வைத்தியர்களா இருந்தா அவ நிறைய இப்போ கீதை தெரிஞ்சுவிட்டான் கீதையிலே ஆத்மா நித்தியம் சரீரம் அநித்தியம்னு கண்ணன் அடிக்கடி சொல்றார் அதனால சரீரம் போகிறத பத்தி கவலைப்படாதேங்கிற இல்லையோ கொஞ்ச நாள் வைத்தியர் மருந்தெல்லாம் கொடுத்து பார்ப்பார் ஒன்று நமக்கு சரியா போலேன்னா சிந்தந்தி சஸ்திரானி நைனந்தக தீ பாவகா நச்சைனன் கிளேதயன் தியாபகா ந சோஷைய மாருதா ஆத்மாவை வெட்ட முடியாது உலர்த்த முடியாது நடத்த முடியாது ஏ நோயாளியே ஏன் கட்டப்படுகிறீர் நோய் உடலுக்கு ஆத்மா ஆரோக்கியமாக இருக்கிறது புறப்பட்டு போக முடியும் இல்லையோ அதுதான் நம்ம தெரிஞ்சுருக்கிறதுலாம் அதனால தர்மபுத்திரன் தெழுவார்கார் நான் இதன்படி தான் வாழப்போகிறேன் நாமும் இதை கொஞ்சம் ஆராயணும் வீட்டில் இருக்கிறவாளோட உட்காந்து பேசணும் இப்படி சொல்கிறாரே இது என்ன சாத்தியப்பட்டது தானா நடக்கிறது என்னவா இருந்தாலும் நான் தார்மிக்கனாக இருக்கணும் இந்த உறுதி நம்மில் வந்துருமா நம்ம தார்மிக்கனாக இருக்கணும்னா யாரோத்தர் கணக்கெழுதிக்க போகிறார் நமக்கு தான் ஞாபகத்துக்கே வராது அதிருஷ்டமாக இருந்ததுன்னா உடனே நம்புவோம் அதிர்ஷ்டமாக இருந்தால் நம்ப மாட்டோம் இப்போ நான் சொல்கிறதுலேருந்தோம் உங்களுக்கு தோணும் இவர் எந்த அதிருஷ்டத்தை பற்றி சொல்கிறார் ஒரு ரூபா கொடுத்து வாங்கினா ஒரு கோடி ரூபாய் விழுமே இது என்ன அந்த அதிர்ஷ்டமான அது இல்லை தமிழகத்திலே அதனால் நான் இப்போ அதை பற்றி சொல்லவே இல்லை ஒரு ரூபா பத்து ரூபா கொடுத்து ஒரு சீட்டை வாங்கிட்டு வந்தா அது புழுக்கல்ல விழு ஒன்னேஹால் கோடி ரூபா விழுங்குறாள் அந்த அதிர்ஷ்டம் நான் சொல்லவே இல்லை இப்போ அதிருடம்னு சொன்னால் பாப்ப புண்ணியம் பகவான் அர்த்தம் நீங்கள் உங்கள் கொண்டிருப்பதை அதிருட்டம்னு சொன்னால் பாப்ப புண்ணியம் பகவான் அர்த்தம் ஏன்னா அவரைத்தான் நம்ம கண்ணால பார்க்க முடியாது நாம பண்ணிருக்கிற பாவத்தையும் புண்ணியத்தையும் பார்க்க முடியாது பிரம்மத்தை நேரம் பார்க்க முடியாது ஆனா அந்த அதிர்ஷ்டத்தினுடைய தான் லோகம் நடக்கிறது அதுதான் தர்மத்துக்கு கணக்கெழுதுறது அதை புரிஞ்சுக்கணும் ஆனா உடம்புக்கு எதான் வருதுன்னு சட்டுன்னு புரியும் அதிர்ஷ்டம் ஆத்மாவுக்கு எதாவது ஆபத்துன்னா நமக்கு புரியாமலே போடுறது பாருங்க தர்மபுத்திரனுக்கு பெருமையே அதுதான் இப்ப நீங்க மேல மேல அடுத்த அத்தியாயங்கள் படிக்கிறச்சே என்ன இவர் போய் இப்படி நடந்து சுவாமி இப்படி சூதாடுவரா இப்படி எல்லாரையும் வச்சு தோப்பரா தம்பிகளை தோப்பரா தன்னை தோப்பரா கைப்பிடித்த மனைவி வச்சு போய் தோத்துருவராங்கிற மூலியம் இது இத்தனை நடந்ததுக்கு காரணம் இந்த பிரத்திக்ய தான் காரணம் இவன் ஒரு எடுத்து எடுத்துன்னுட்டார் நான் இனிமேல் யார் மனம் புண்படுபடி நடக்க மாட்டேன் அது கெட்டவனும் புண்படக்கூடாது நல்லவனும் புண்படக்கூடாது ஏன்னா பதிமூணு வருஷத்துக்கு காலப்போக்கில் உட்டுடணும்னு சொல்லியிருக்கார் நல்ல நீச்சல் வீரர்கள்ட்ட பேசி பாருங்கோ ஆற்றுப்போக்கில் தான் வெளியில் வரணுமே தவிர வேகமாக ஆற்று நீர் ஓடின்ருக்குச்சு ஆனால் எதிர்நீச்சல் எதிர் தாங்காது தோளுக்கு பலமே போடும் அப்போ ஆற்றுப்போக்கில் போகணும் எங்கே கொஞ்சம் பக்கத்தில் கரை வருமோ கொஞ்சம் 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 அப்படி தாண்டிட்டு போய் கரையிடணும் அதைத்தான் இப்போ புரிஞ்சுக்கிறார் வேகமாக காலம் எங்கேயோ சுழலை போகிறது கெட்ட காலம் இருக்குன்னு வியாசரை சொல்லிட்டார் மொத்தமாக எதிர்க்கறதுக்கு எங்கிட்ட சக்தி கிடையாது அதனால் அந்த காலை இழுத்துன்னு போகிறபடியே போய் கண்ணன் திருவடியை பிடிச்சின்னு கரையறுணும் இப்படி தான் அவர் நினைக்கிறார் இதுனால தாம விட்டு கொடுத்தது விட்டு கொடுத்தது விட்டு கொடுத்தது எதுக்காக இதை கொஞ்சம் நாழி படி என் சொல்கிறேன்னால் சட்டு இப்போ அடுத்த அத்தியாயங்களை பார்த்தே தர்மபுத்திரன் பேரில் நம்ம சந்தேகம் வந்துடும் இவர் என்ன சாமி நல்லவரே இல்லை சுவாமி அப்படின்னு சொல்லிவிடுவோம் இல்லையோ பல கதாபாத்திரங்களை இன்னைக்கு ரொம்ப தப்பாக சித்தரிக்க ஆரம்பிச்சுவிட்டா கரணனை பற்றி ஓஹோன்னு நல்லவன்னு நாலு நாடகம் போடுறது என்ன தான் பண்ணியிருந்தாலும் அஸ்வத்தாமா துரியோதனன் எவ்வளவு நல்லவன் தெரியுமோ திருத்தராஷ்டிரம் ரொம்ப நல்லவன்தான் சாமி இப்படின்னு ஒரு பட்டிமன்றம் வைக்கிறது அவனுக்கு என்ன பண்ணுறது இல்லைன்னு சொல்லுட்டா அதனால் ஆத்திரம் கோபம் அதனால் கொண்டுட்டார்னா இதெல்லாம் தப்பான வாதங்கள் பெரியோர்கள் ஏற்றுக்கொள்ளாத வாதம் இந்த கதை நமக்கு தெரிஞ்சது யாராலே வியாசர் இருக்கவே தானே இல்லைன்னா நமக்கு நிச்சயமா இந்த கதை நடந்தது கூட தெரிஞ்சிருக்க போகிறது இல்லை ராமாயண கதை தெரிஞ்சது யாராலே வால்மீகி இருக்கவே தானே அப்போ ஒரு கதையே வால்மீகியை வச்சு தெரிஞ்சுன்னுட்டு ராமன் வாலிவதத்தில் குற்றவாளி அல்லன்னு வால்மீகி எழுதிவிட்டார் அந்த வால்மீகி ராமாயணத்தையே நான் படிச்சுட்டு அவன் குற்றம் புரிந்தவனா இல்லையான்னு பட்டிமன்றம் வைச்சேன்னா இது எந்த விதத்தில் நியாயம் தெரிஞ்சுட்டதே வால்மீகியாலே அப்போ அவர் என்ன முடிவு சொல்கிறாரோ தானே நான் கேட்டுன்னு போகணும் நானாக ஆராய்ச்சி பண்ணி ராமாயணம் நடந்ததை கண்டுபிடிச்சிருந்தா அப்போ நானாக பட்டிமன்றம் வைக்கலாம் எனக்கு கிராமன்னு ஒருத்தனை தெரியவே தெரியாது கர்ணன் ஒருத்தனை தெரியவே தெரியாது அப்படி இருக்கிறச்சே நான் எப்படி பட்டிமன்றம் வைக்கலாம்னு சொல்லுங்கள் அங்கே எழுதினத்தை தானே நான் ஒத்துண்டாகணும் இதுதான் இந்த மனுஷனுக்கு இருக்கிற சாத்தந்தயம் தெரிஞ்சுக்கிறது ஒருத்தர் மூலம் தெரிஞ்சுன்னுட்டு அப்புறம் நீ சொன்னதை வெத்துக்கலே இதுதான் என் அபிப்பிராயம்னு இதுதான் நியாயமாக யோசிக்கணும் அவர் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார் அப்போ அவர் சொன்னபடிக்குத்தானே நாம் போக வேண்டும் ஆகவே வியாசர் சொன்னது தர்மபுத்திரத்தில் போடாது இல்லை அவன் தர்மன் தர்மத்தின்படி தான் நடந்தான் சரி சூதாட்டத்திலேருந்து விலகி இருக்கலாம் உண்மைதான் ஆனால் ஏன் விலகாது போயிட்டார் ஒன்றும் தெய்வத்தின் சங்கல்பம் இழுத்துண்டு தான் போகும் கண்ண நெம்பெருமான் லோக்கத்தில் இருக்கிற தீயவர்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டார் அப்போ நாம்ளும் அதில் ஒரு பகடக்காய ஆட்டத்தை ஆடிட்டு போக வேண்டிதான் இதை எதிர்க்கிறதுக்கு ஒன்றும் வழி கிடையாது அந்த எதிர்ப்புக்குள்ளே நமக்கு ஒரு அதர்மம் வந்துடாமல் பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் நம்மால் முடியுமே தவிர ஈஸ்வரனுடைய லீலைக்கு நடுவிலே நான் எதிர்த்து நிற்க போகிறேன் அசட்டுத்தனம் அந்த லீலைக்கு என்னால் ஆனத்தை நானும் உதவ போகிறேன் சமத்து ஏவம் பிரவர்த்தித்தம் சக்கரம் நான் அனுவர்த்தயதீத தீத இதை கண்ணன் கீதையில சொல்றார் நான் இந்த சம்சார சக்கரத்தை பெரிய சக்கரமாக சுத்தின் இருக்கேன் அர்ஜுனா ஒன்னால முடிஞ்சா ஒரு கை கொடுத்து சுத்து முடியலன்னா விலகி நில் விலகி நின்னியானா மோட்சம் இல்லை கூட சேர்ந்து சுத்தினியான தான் மோட்சம் இந்த சக்கரத்துக்குள்ள நீ வா இந்த சக்கரத்துல நீ சுத்துற அளவுக்கு சுத்து அப்போ தானே நன்மை அடைய போகிறாய் ஆகவே தான் தர்மபுத்திரன் இதை போல முடிவெடுத்திருக்கார் யாரும் அவரை பற்றி தப்பாக நினச்சி கூடாது அவர் இந்த சபதம் எடுத்தது காரணம் இதனால எல்லாரும் சொன்னதெல்லாம் ஆமாம் 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 எடுத்ததே சரியான நீங்கள் விசாரம் பண்ணலாம் இந்த சபதம் எடுத்திருக்கலாமா சுவாமின்னால் அவருக்கு வேறு வழியே தெரியல வியாசர் சொல்லிட்டு போயிட்டால் சொன்னத்துக்கு நாமே தான் நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் அவருக்கு தெரிஞ்ச ஒரே மந்திரம் தர்மம் 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 அப்போ நான் தர்மத்தின்படி நடக்கிறேன் இப்போ நான் கோச்சுக்கு போகிறேன் வெட்டுறேன் கொள்கிறேங்கிறத விட யாரும் மனம் புண்படார நடந்துக்கு போகிறேன் அப்படின்னா என்ன ஆபத்து வருதோ கண்ணன் பார்த்துக்கிட்டுமே இது கடைசியிலே திரௌபதிக்கும் தர்மபுத்திரனுக்கு ஒரு பேச்சு வரப்போகுது அடுத்த பருவத்துக்கு போகிறச்சே அவள் சொல்கிறா கடவுள் விட்ட வழின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பேசாமல் இருக்கானோ அவனெல்லாம் வெறும் தப்பிக்க பார்க்குறவன் தர்மபுத்திராங்கிற அவள் எல்லாம் கடவுள் விட்ட வழின்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கை எடுக்காதிருக்கிலே எல்லாம் வேணும்னு ஓடுறதுக்கு வழி தைரியத்துக்கு வழியே இல்லை நன்னா தெரிஞ்சவன் கடவுள் கடவுள்னு சொல்ல மாட்டான் நான் தான் பேசுவான்னு திரௌபதியை சொல்லிட்டான் அது என்ன ஆச்சரியமாக பதில் சொல்லியிருக்கார் தெரியுமா தர்மபுத்திரர் மொத்த கீதையும் ரசமாக பிழிஞ்சு அப்போவே சொல்கிறார் ஆனால் இது இத்தனையும் கேட்டுற வாழ்க்கைக்கு தான் கடைசியில் பெரிய ஷோகம் வந்து எழுநூறு ஸ்லோகம் கீதா இப்போ நம்ம இதில் இருக்க முள்ளுன்னு கொஞ்சம் ரெண்டு பருவாக தாண்டினோன்னு சொன்னால் இப்போ சபாபருவம் முடிஞ்சு போச்சு அடுத்து வனப்பருவா இந்த இந்த ரெண்டு பருவம் ஆயிடுச்சுன்னா சபாபுர்வம் ஆகிடும் அடுத்து வனப்பர்வா உத்தியோக பருவாக பீஷ்ம பருவம் தான் பீஷ்ம பருவத்தினுடைய தொடக்கத்துலேயே கீதா பருவாக தான் அப்போ அத்தனை அர்த்தங்களும் அங்கே இருக்கிறது தான் நாம் இதை விஷயத்தை நன்னா மனசில் வச்சுங்கோ இன்றைக்கி கதையாக பார்க்க வேண்டிய விஷயம் ரொம்ப குறைச்சல் ஆனால் கருத்து நன்னா ஞாபகத்தில் இருக்கணும் ஏன்னா மகாபாரதத்துக்கே ஆணியது மகாபாரதமே எந்த கட்டடத்தில் கட்டப்பட்டிருக்கு ஒன்று தர்மம் என்னும் கட்டடம் இன்னொன்று சூதாட்டம் என்னும் கட்டடம் இதில் நடந்தது தானே இது இத்தனையுமே இந்த சூதாட்டம்னு மட்டும் ஒன்று இருந்திருக்கலாம் இந்த கதைப்போக்கில் மாறுதலே வந்திருக்காது கதை கதையா போய்ட்டே இருக்கும் நாடகம் திரைப்படம்லாம் பார்த்துட்டே இருக்கும் இல்லையோ திடீர்னு ஒன்று நடக்கும் அதுதான் கதைப்போக்கில் பெருந்த மாறுதலை கொடுத்தது கதை திரும்பியதுன்னு இந்த சுவாமி நாற்காலியில் திரும்பி கொண்டு வேண்டியதுதான் என கதை திரும்பிதுன்னு மொத்தமாக திரும்புவது சொல்லி இப்போ அதுதான் ரொம்ப வேகமான திருப்பம் அதே போலத்தான் இப்போ திருப்பம் வரப்போகுது இவர் பதிமூணு வருஷத்துக்கு பிரதிகம் எடுத்துன்னுட்டார் வசந்த் துரியோதன்தஸ்யாம் சபாயாம் புருஷர் சப புருஷர் சனயத்ததர்ஷதாம் சர்வாம் சபாம் சகுனி நாசுனியோட துரியோதனன் அப்படி சபையெல்லாம் சுற்றி பார்க்கிறார் ஏற்கனவே தான் நம்ம இந்த சபை எப்போ எப்படி இருக்கும்லாம் கேள்விப்பட்டோமே பத்தாயிரம் முழ நீளத்துக்கு இருக்கும் பத்தாயிரம் மொழன் அகலத்துக்கு இருக்கும் ரொம்ப பெரியவர்கள்லாம் இருக்கா என்ன சபை இந்திரனுடைய ராஜசபை ஆட்டம் அதை தான் போய் சுற்றி பார்க்கறான் பார்க்கறச்சே அங்கே இருக்கிற பளிங்கு கல்லு கண்ணாடி மாளிகை ஜலய நிபதித்தம் திருஷ்டுவா பீமசேனோ மகாபலா ஜஹாச ஜஹசுச் செயவ கிங்கராஷ சுயோதனா வாசாம்சிச்ச சுபாநஸ்மை பிரததூ ராஜசாசனாத் ஒரு இடத்துல போகிறச்சே அப்படி ஒதுக்கிண்டு வேட்டி எல்லாத்தையும் இழுத்துண்டு இங்கே ஜலமாக இருக்குது குளம் வெட்டி இருக்கா போல் இருக்குது அப்படின்னு நினச்சி ஜாகிரதையாக காலை வச்சான் அது வெறும் கண்ணாடி அங்கே ஜலமே இல்லை ஒன்றுமில்லை ஒன்றுமே உனக்கு ஆகலை அதை பார்த்த உடனே எல்லோரும் கொல்லுன்னு சீர்க்கிறான் இன்னொரு இடத்துல வெறும் கண்ணாடின்னு நினச்சுன்னா அப்படி காலை வீசி நடந்தான் தடால்னு ஜலம் கீழே விழுந்துட்டான் ஜலம் இருக்கிற இடத்துல கண்ணாடி ஆட்டம் இருக்குது கண்ணாடி இருக்கிறது ஜலமாட்டம் இருக்குது ஒரு ஒரு இடத்துல கட்டி இருக்கிறா போல இருக்குது ஒன்றுமே இல்லை இங்கே கதவே இல்லாதா போல் போனால் தடால்னு கதவு முட்டுறது கதவு இருக்குதுன்னு நினச்சின ஜாகிரதையாக பிடிச்சி தாலின்னா இல்லவே இல்லை இதைப் போல் அவ்வளோ ஆச்சரியமான மாளிகை மயன் கட்டின மாலையோ இல்லையோ மாயமா இருக்கு அவர் தானே கட்டி கொடுத்தார் அதனால் அந்த மாளிகைக்குள்ளே இப்படி அப்படியும் போறச்சே சிரித்தார்கள் சிரித்தது கண்டு இவனுக்கு கோபம் வந்துருத்தும் நீங்கள் பார்த்து உங்கள் மயன் கட்டின மாலையோ இல்லையோ மாயமாக இருக்கு அவர் தானே கட்டி கொடுத்தார் அதனால் அந்த மாளிகைக்குள்ள இப்படி அப்படியும் போறச்சே சிரித்தார்கள் சிரித்தது கண்டு இவனுக்கு கோபம் வந்துருத்தும் ஏற்கனவே பல அரசர்களெல்லாம் நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து மொத்த நல்ல வஸ்துக்களும் தர்மபுத்திரனுடைய கஜானால தான் இருக்கு அதுவே அவனுக்கு பொறாமை பாதி ராஜ்யத்தில் கொடுக்கறதுல அவனுக்கு விருப்பமே இருக்கல ஆனாலும் வேற வழியில்ல ஒத்துனுட்டான் கொடுத்துனுட்டான் இப்போ இதை போல ராஜபோகங்கள் ராஜசூயம் வேற பண்ணி சக்கரவர்த்தி பேர் எடுத்துட்டாரோ இல்லையோ இது ஒன்னொன்னும் பொறாமையன்னு தீ விட்டு தெரிந்தது அவன் பக்கத்தில் இருக்கிறவாளோட பேசின்னு போறான் வாசுதேவேன தத் கர்ம யதாயுக்தம் மகது கிருதம் சித்தஞ்ச பாண்டுபுத்திராணாம் பிரதாபேன மகாத்மனாம் ததாக விவிதானி நிருப்பா நிருப்பம் உபாதிஷ்டந்த கௌந்தேயம் வைசாயுவ கரப்பிரதாக எத்தனை ராஜாக்கள் வந்து வந்து சேவிச்சுட்டு இவனுக்கு வரி கட்டிட்டு போறா கப்பங்கட்ரா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இது தெரிஞ்சிருந்தால் நான் பாதி ராஜ்யத்தை கொடுத்துக்கிறதுக்கு ஒத்துண்டே இருக்க மாட்டேன் நேராக திரும்ப அரண்மனைக்கு வந்தான் தன் நாட்டுக்கு வந்துவிட்டான் சகுனியோட உட்கார்ந்து பேசுகிறான் என்ன துரியோதனா மனம் கவலையோடு இருக்கு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இடம்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு நிறுத்தினான் ஏன்னா என்ன சகுனி மாமா என்ன நினச்சின்னு இருக்காருன்னு தெரியாது அவர் வேணுன்னு இப்படி சொல்லி பார்த்தார் இனிமே பாண்டவர்களை ஜெயிக்கவே முடியாது இல்லை அவளுக்கு தான் ராஜ்யம் சொந்தமாயிடுது இல்லையா உனக்கு பாதி ராஜ்யந்தான் இல்லையா ஆனால் நானும் பார்த்தேன் ஒன்னால் ஒரு ராஜசூயாக பண்ணவே முடியாது போல் இருக்கே அப்பேற்பட்ட வாழெல்லாம் ஒன்றை கூப்பிட முடியுமோ ஒன்றும் கூப்பிட முடியாது போல் இருக்கே அவர் பக்கத்தில் வாசுதேவர் இருக்கார் அவர் பக்கத்தில் துருபதன் இருக்கார் அவர் இடத்துல எல்லா பெரிய ஞானிகளும் இருக்கா ஏன் நம்ம பக்கத்தில் இருக்கிற பீஷ்ம துருவனாலே கிட்டத்தட்ட அவள் பக்கத்தில் தான் இருக்கா ஆஹ் துரியோதனா பேசாமல் நம்ம வாயை பொத்தின்னு வாழறது தான் நல்லது இல்லையா இப்படின்னார் சகுனி அவனுக்கு இன்னும் தூபம் போட்டால் போல் ஆச்சு ஏற்கனவே கொதிச்சுருந்தான் இவர் வேற இப்படி சொன்னார் இல்லையோ வெடித்தான் துரியோதனன் என்ன நீரும் சேர்த்து நம்ம இப்படியே படுகொழியில் பிடித்து தள்ளுகிறீர் நான் நினைச்சது இனிமே நேர் வழியில் பாண்டவாள ஜெயிக்க முடியாது நான் என்னென்ன முயற்சி உண்டோ பண்ணிவிட்டேன் சண்டையிட்டுன்னு ஜெயிக்கிறதுக்கு முடியல ஏற்கனவே துருபத நடத்தில் தோத்துட்டு வந்துட்டோம் வாசுதேவன் அவன் பக்கம் இருக்கார் அப்போ நான் எதுக்கு தெரியுமோ இப்போ உங்ககிட்ட இருக்கேன் சண்டையே இல்லாத நேர்மையே இல்லாமல் சதித்திட்டத்தாலே வஞ்சனமாக அவர்களை அழிக்க முடியுமா இதுதான் என் தேவைன்னு பழிச்சுன்னு சொல்லிட்டோம் இது வரைக்குமான ஏதோ பூசி மூழ்கி மே மூடி மீடி பேசியிருந்தாலும் இல்லையோ எல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தேவை அவளை கொள்ளணும் அந்த ராஜ்யம் எனக்கு வேணும் சகுனி கேட்கிறார் அதை அவர்களுக்குன்னு உன் தந்தை பிரித்து கொடுத்துட்டாரு அதுவே தப்புன்னு தான் சொல்கிறேன் அதை அவளை கொடுத்துடக்கூடாது எதுக்காக இப்படிப்போ பெரத்தியார் பொருளுக்கு ஆசைப்படலாமா அது பெரத்தியார் பொருளே இல்லை என் பொருள் இல்லையே அவளுக்கு கொடுத்தாச்சுன்னா புறத்தியார் பொருளாக இருந்தாலும் நான் ஆசைப்பட போகிறேன் அப்படி ஆசைப்படுறது அதர்மமாச்சேன்னா நான் சொல்கிறது தான் தர்மம் இதுதான் பேசினா இப்போ துரியோதனம் ஏன்னா அதர்மமாச்சேன்னு ஒருத்தர் நம்ம பேச தர்மம் அதர்மம்னு பிரிச்சு பார்க்குற புத்தி அவனுக்கு இருக்கணும் அந்த கண்ணே இல்லே பிடிவாதம் பிடிச்சா வேதம் எதுக்கோ சொல்லும் எங்கேயோ சொல்லும் நான் எதுக்கு அதை தர்மம்னு ஒத்துக்கணும் எனக்கு தோணினது தான் தர்மம் என்றால் அது அசுரஸ்வபாவம்னு கண்ணன் சொல்ல போறார் கீத பதினாறாவது அத்தியாயத்திலே வேதம் சொன்னது தர்மம் இல்லே நான் நினச்சது தர்மம்னு ஒருத்தன் பேசினால் அவன் தான் அசுரன் வேத பிரணிகிதோ தர்மஹா அதர்மஸ்தத் விபர்யாக வேதம் ஏற்றுக்கொண்டது தர்மம் வேதம் கூடாதுன்னு சொன்னது அதர்மம் இதானால் சுலபத்தில் மனுஷ புத்தி ஒத்துக்குமா ஏன்னா எல்லாருக்கும் அடங்கி நடக்கணும் தான் நம்ம ஏற்று நிடுவோமா நாம் நாம் நாம்னு இருக்கிறதுக்கு தான் புத்தி போகுமே தவிர அடக்கம் வராதே அதனால தான் துரியோதனன் இப்படி பேசிட்டான் திட்டமிட்டு பேசுகிறான் நேர யுத்தத்தாலேனமே ஜெயிக்க முடியாது துரோணஸ்தவ மகேஷ்வாசகா சகபுத்திரேன வீரியவான் சூதபுத்திரஸ்ச்ச ராதேயா கௌதமஸ்ச்ச மகாரத் பார்த்தாக இதுதான் துரியோதன நெஞ்சில் இருக்குதுன்னு ஒன்று சகுனி ஷட்டுன்னு மாத்துறார் அப்போ சொல்கிறார் அந்த பக்கத்தில் யார் இருக்கா அவ பக்கத்தில் பேசுவாள் நான் சொன்னேன் இல்லையோ இப்போ நான் சொல்கிறேன் உன் பக்கத்துக்கு நான் இருக்கேனே துரியோதனா இன்னும் என்ன வேணும் சொல்லி இவரே பிரகடனம் படிச்சுட்டு இருப்போம் அந்த பக்கத்து கிருஷ்ணன் இருக்காராம் இந்த பக்கத்துக்கு இவர் இருக்காராம் ரொம்ப நல்ல பொருத்தம் பாருங்க அப்போ அந்த பக்கத்துக்கு கண்ணன் இருந்து ரட்சித்து விடுவா நீ ஏன் கவலைப்படுற துரியோதனா நான் இருக்கேனே உனக்கு கண்ணன் என்ன அவளுக்கு பண்ணுவோம் அந்த அளவுக்கு நான் உனக்கு பண்ண மாட்டேனோ கரணன் இருக்காரு நான் இருக்கேனே உண்மையாக இருந்தால் என்ன தெரியுமா யோசிச்சிருக்கணும் ஓஹோ அந்த பக்கத்துக்கு ஜெயிக்கிறதுக்கு வழி சொன்னார் இந்த பக்கத்துக்கு அழியறதுக்கு வழி சொல்லின்னு அர்த்தம் ஒரு குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை என்ன வேணும் வைத்தியர்கிட்ட போய் கேட்குறோம் இன்னது சாப்பிடு சில்லுன்னு ரொம்ப சாப்பிட வேண்டாம் எலுமிச்சை பழம் ஆரஞ்சு பழம் எல்லாம் சாப்பிடாதேன்னு சொல்லுவாள் ஒருத்தர் நல்ல ஜலதோஷம் பிடிச்சிருக்கு ஜூரமாக கண்ணுன் இருக்குது சில்லுன்னு நிறையா இந்த குழு குழு கட்டி எல்லாத்தையும் போட்டு ஒரு நாளைக்கு நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பானத்தை சாப்பிட்டுன்னு வரணும் சாமி இருக்க வழி சொல்கிறீரா போக வழி சொல்கிறீரா நான் ஏதோ இருக்கணுங்கிறதுக்காக வழி கேட்டேன் நீர் சொல்லியிருக்கிறத பார்த்தா எலுமிச்சை பழம் ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி பழம் எல்லாத்தையும் சேர்த்து பிழி அதில் நிறையா குழு குழு கட்டி எடுத்து போடு ஒரு வாளைக்கு எட்டு வேலை சாப்பிடுண்ணா முடிஞ்சே போது ஒன்பதாவது வழக்கு இருக்கவே போறது இல்லைன்னு அர்த்தம் அதில் கொண்டு போய் முடிச்சு அப்படி தான் முடிக்கிறான் அப்போ சகுனி சொன்னது அந்த பக்கம் கிருஷ்ணன் இருக்கார்னா இந்த பக்கம் நான் இருக்கேன் கர்ணன் இருக்கார் நாளைக்கு துரோணரையும் பீஷ்பரையும் வசப்படுத்தி நமக்காக போரிட சொல்வோம் அப்போ சகுனி மேலும் பேசுகிறார் தனஞ்சயோ வாசுதேவாக பீமசேனோ யுதிஷ்டிராக நகுல சகதேவ் துருபத சகாத்மஜெய்ஹி இந்த நாலு தம்பிகளோட சேர்ந்த தர்மபுத்திரன் இவர்கள் ஐவராலும் பற்றப்பட்ட கண்ணன் இவர்கள் ஒரு கோட்டியில் இருக்கிற வரைக்கும் நம்மால் ஜெயிக்க முடியாது துரியோதனா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன் அதனால் நேர்மையாக ஜெயிக்க முடியாது நைத்தே யுதி பராஜயத்துன் யுத்தத்தின் மூலம் இவர்களை ஜெயிப்பது முடியாது சக்யா தேவகண இறப்பி தெய்வங்களே இறங்கி வந்தால் கூட இவளை ஜெயிக்க முடியாது மகாரதா மகேஷ்வாசாக கிருதாஸ்திரா யுத்த துர்மதாக எதி சக்யா விஜயத்தும்தே தன் மாம் ஆச்சக்ஷ மகாமதே சிறந்த மதிப்படைத்தவரே இவர்களை ஜெயிக்கிறதுக்கு வேற வழி இருந்தால் அதை எனக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்போதான் ரொம்ப யோசிச்சுட்டு கணக்கெல்லாம் போட்டு ஆச்சரியமான ஒரு யுக்தியை உதிர்க்க போகிறார் இப்போ சகுனி துரியோசன அப்படியே ஆச்சரியமாக அவரை பார்த்துட்டுருக்கான் என்ன சொல்ல போகிறாருன்னுட்டு தியூத பிரியஸ்ச்ச கௌந்தேயா நச்ச ஜானாதி தேவிதும் சமாகூத ராஜேந்திரா ந நிவர்த்தித்தும் ஒரே ஸ்லோகத்தில் முடிச்சுட்டான் சகுனியை ஒழுங்காக பேசின ஒரே வார்த்தை தான் அவன் சொன்ன தர்மபுத்திரனுக்கு சூதாட பிடிக்கும் ஆனால் ஆட தெரியாது நாம் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்ல மாட்டான் வந்தால் தோத்து போடுவோம் அதனால் கணக்கு சரியாக முடிச்சுட்டார் நாம் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்ல மாட்டான் ஏன்னா தர்மம் ஒருத்தர் கூப்பிட்ருக்காருன்னு வந்துடுவோம் வந்தால் ஆடமாட்டேன்னு சொல்ல மாட்டான் ஏன்னா ஆடுறதில் அவனுக்கு பிரியம் இருக்கு ஆடிவிடுவான் ஆடினால் ஜெயிக்க மாட்டான் ஏன்னா ஆட தெரியாது ஆகவே நாம் நிச்சயமாக ஜெயிச்சு விடலாம் கூப்பிடு அவனை சூதாட்டத்துக்காக கூப்பிடுவோம் நீ பந்தய பணத்தை கட்டு ஆடுற பாசக்காயன் நான் உருட்டுறேன் நம்ம ரெண்டு பேரும்மா சேர்ந்துன்னு தர்மபுத்திரனை ஜெயிச்சுடுவோம் அவனுடைய மொத்த சொத்தும் பணைய வைக்க சொல்லி நாம் ஜெயிச்சு விடலாம் இதை கேட்ட உடனே அப்படியே உபனிஷதர்த்தம் கேட்ட மாதிரி திருப்தி துரியோதனுக்கு